அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க விண்டோஸ் 11ல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இங்க வந்து பவர் பட்டன் ஒன்று தான் இருக்கு. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வேணுங்கிற ஐக்கானை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொதுவாகவே ஸ்டார்ட் மெனுவில் வந்து பவர் பட்டன் ஒன்று தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஐக்கானை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், பர்சனலைஸ் போங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எல்லாமே ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதோட நேம் ஆட் ஆகாது, அதோட ஐக்கான் மட்டும்தான் ஆட் ஆகும். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் தான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பிக்சர் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிக்சர்னா ஆன் பண்ணிவிட்டேன், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் எது வேணும்னாலும் இதில் நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து விண்டோஸ் 11ல இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாருங்கள்.